நெருநாள் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நேற்று இருந்த ஒருவர் இன்று இல்லாமல் இறந்து போனார் என்று சொல்லப்படும் நிலையாமை ஆகியவை பெருமை உடையது இந்த உலகம். இரங்கல் குறிப்புகள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு ஆர் டி கோபாலன் அவர்கள் 26/4/20 அன்றும், திரு லாரன்ஸ் அவர்கள் 8/5/20 அன்றும், ஜெமினி ராமச்சந்திரன் அவர்கள் 15/5/2020 அன்றும், லட்சுமணன் ஜான் வின்சன் ஆகியோர் 1/6/20 அன்றும், காளான் அவர்கள் 10/6/2020 அன்றும், எஸ்ஆர் சுப்பிரமணியத்தின் என்கிற சுப்பிரமணிய அவர்கள் 25/6/2020 அன்றும், பு கிருஷ்ணன் அவர்கள் 27/6/20 அன்றும், ஆர் சுந்தரராஜன் அவர்கள் 7/20 அன்றும், குழந்தை தமிழரசன் அவர்கள் 9/7 அன்றும், அம்பிகாபதி அவர்கள் 14/7/20 அன்றும், திரு ராஜம்மா எஸ் ராஜம்மாள் அவர்கள் 19/7/20 அன்றும், அஸ்லாம் பாஷா அவர்கள் 21/7/20 அன்றும், மாரி ஐயா அவர்கள் 27/7/20 அன்றும், வா பாலகிருஷ்ணன் அவர்கள் 8/8/20 அன்றும், ஓஎஸ் வேலுசாமி அவர்கள் 19/8/20 அன்றும், ரகுமான்கான் அவர்கள் 20/8/20 அன்றும், சுப்பையா அவர்கள் 23/8/20 அன்றும், நயினார் முகமது அவர்கள் 25/8/20 அன்றும், திரு ப ஸ்ரீனிவாசன் அவர்கள் 26/8/20 அன்றும், ஐயாசாமி அவர்கள் 29/8/20 அன்றும், நா சண்முகம் அவர்கள் 4/9/20 அன்றும், தங்கவேல் அவர்கள் 13/9/20 அன்றும், மறைவுற்ற செய்தியினை பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஆர் டி கோபாலன் அவர்கள் 1984 கம்பம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்கவையில் பணியாற்றினார்கள். மேலும் 1986-1992 மாநிலங்களவை உறுப்பினராக திறம்பட பணியாற்றினார்கள். கு லாரன்ஸ் அவர்கள் 1991-1996 பத்மாபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்கு பணியாற்றினார்கள். மேலும் 1993-1996 அமைச்சராகவும் சிறப்புற பணியாற்றினார்கள். ஜெமினி கே ராமச்சந்திரன் அவர்கள் 2001-2006 ஆரணி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். கே என் லட்சுமணன் அவர்கள் 2001-2006 மயிலாப்பூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்றவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள். திரு ஜான் வின்சென்ட் அவர்கள் 1977-1980-1984 மற்றும் 1985-1988 ஆகிய ஆண்டுகளில் நாங்குநேரி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு ஜி காளானார்கள் 1991-1996 வில்லிவாக்கம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனையை பணியாற்றினார்கள். திரு எஸ்ஆர் சுப்பிரமணிய ஆதித்தன் என்கிற சுப்பிரமணியன் அவர்கள் 1985-1988 திருச்செந்தூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள். பு கிருஷ்ணன் அவர்கள் 1977-1980 விழுப்புரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்றவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். திரு ஆர் சுந்தரராஜன் அவர்கள் 2011-2016 மதுரை மத்திய தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வலையை பணியாற்றினார்கள். குழந்தை தமிழரசன் அவர்கள் 1996-2001 விருதாச்சலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்கு பணியாற்றினார்கள். திரு மு அம்பிகாபதி அவர்கள் 1977-1980-1984 மன்னார்குடி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு எஸ் ராஜம்மாள் அவர்கள் 2001-2006 தூத்துக்குடி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு
சிறந்த முறையில் பணியாற்றினார்கள். திரு அசலம் பாசா அவர்கள் 2011-2016 ஆண்டுகளில் ஆம்பூர்த்தூரிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்றவை தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். மாரியா அவர்கள் 1997-2001 ஆண்டுகளில் புதுக்கோட்டை தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு வா பாலகிருஷ்ணன் அவர்கள் 1984 மற்றும் 85-88 ஆகிய ஆண்டுகளில் சிவகாசி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்றவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்கு பணியாற்றினார்கள். திரு ஓஎஸ் வேலுசாமி அவர்கள் 77-80 ஆண்டுகளில் ஒட்டப்படாரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். திரு ஆ ரகுமான்கான் அவர்கள் 1977-80, 80-84 மற்றும் 85-88 ஆகிய ஆண்டுகளில் சேப்பாக்கம் தொகுதியிலிருந்தும் 89-91 ஆண்டுகளில் பூங்காநகர் தொகுதியிலிருந்தும் 96-2001 ஆண்டுகளில் ராமநாதபுரம் தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள். மேலும் 96-2001 ஆண்டுகளில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் சிறப்பாக பணியாற்றினார்கள். வா சுப்பையா அவர்கள் 89-91 ஆண்டுகளில் திருமயம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள். திரு கோ நயனார் முகமது அவர்கள் 96-2001 ஆண்டுகளில் கடையநல்லூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவனே பணியாற்றினார்கள். திரு ப ஸ்ரீனிவாசன் அவர்கள் 71-76 ஆண்டுகளில் போடூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். ஐயாசாமி அவர்கள் 77-80 ஆண்டுகளில் தாராபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள். திரு நா சண்முகம் அவர்கள் 85-88 ஆண்டுகளில் சோழிங்க தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டு தகவலில் பணியாற்றினார்கள். திரு கே தங்கவேல் அவர்கள் 2011-2016 ஆண்டுகளில் திருப்பூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வந்தும் அவரது உணர்வுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்பு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரங்கல் தீர்மானங்கள். திரு பிரணாப் முகர்ஜி இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் மறைவு குறித்து இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவரும் மூத்த அரசியல்வாதியுமான திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் உடல்நலக்குறைவால் 31/8/2020 அன்று தனது 84வது அகவையில் மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவையை அதிர்ச்சி மாலூர் ஆற்றுண்ணா துயரம் கொள்கிறது. மறைந்த திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இந்தியாவின் 13வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர். பாராளுமன்ற உறுப்பினராக மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் திறம்பட பணியாற்றியதோடு நிதித்துறை, பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை மற்றும் வர்த்தகத்துறை ஆகிய துறைகளின் மத்திய அமைச்சராகவும் சிறப்பாக பணியாற்றினார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் வைரவிழா சென்னை உயர்நீதிமன்றத்தின் 150வது ஆண்டு நிறைவு விழா, இந்திய திரைப்பட நூற்றாண்டு விழா உள்ளிட்ட பல்வேறு விழாக்களில் மாண்பு புரட்சித்தலைவி அம்மா அவர்களுடைய தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தவர். இந்திய அரசின் உரிய விருதுகளான பாரத ரத்னா மற்றும் பத்மபீஷன் போன்ற விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர் அவர். இப்பெருந்தகையின் மறைவால் அவரை இழந்து வருந்தும் அவர் தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும்
அனுதாபத்தையும் இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. திரு ஜே அன்பழகன் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து 2001 முதல் 2006 வரை திராகராய நகர் தொகுதியிலிருந்தும், 2011 முதல் 16 வரை மற்றும் 2016 முதல் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைவரும் பாராட்டும் வகையில் சிறப்புடனும் திறம்படவும் பணியாற்றி வரும் தனது தொகுதி மக்களுக்கு தொண்டு செய்வதில் மிகுந்த அக்கறை கொண்டவருமான திரு ஜே அன்பழகன் அவர்கள் 16/6/20 அன்று மறைவுற்ற செய்தியை அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோன்னோத்தையரும் கொள்கிறது. அவரது மறைவால் அவரை இழந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. திரு ஹெச் வசந்தகுமார் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்கள் மறைவு குறித்து தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் 2006-11 மற்றும் 2016-19 ஆகிய ஆண்டுகளில் நாங்குநேரி தொகுதியிலிருந்து 2 முறை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுப்பினராகவும், 2019 ஆண்டில் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றியவரும் தனது தொகுதி மக்களுக்கு தொண்டு செய்வதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவருமான திரு ஹெச் வசந்தகுமார் அவர்கள் 28/8/2000 அன்று மறைவுற்ற செய்தினை அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரம் கொள்கிறது. பெருந்தகையின் மறைவால் அவரை இழந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. கொரோனா வைரஸ் நோய் தொற்று காரணமாக உயிருந்தவர்கள் குறித்து உலகை ஆட்டி படைக்கும் கொரோனா வைரஸ் பெருந்தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கோர் உயிரிழந்தது குறித்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றுணா துயரமும் கொள்கிறது. தங்களது இன்னுயிரையும் துச்சமென கருதி கொரோனா தடுப்பு சேவையில் ஈடுபட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சார்ந்த ஊழியர்கள் அனைவரின் சேவை இன்னாலும் நினைவு கூறத்தக்கது. இக்கொடிய நோய் தொற்றின் காரணமாக உயிரிழந்தவர்களுக்கும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த முன்களப் பணியாளர்களுக்கும் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களை இழந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டபோது தங்கள் உண்ணுயிரை இழந்த முன்களப் பணியாளர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மற்றும் கொரோனா வைரஸ் நோய் தொற்றின் காரணமாக உயிர்ந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் மாண்பு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறைந்த பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகின்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.